ஆவாரை பூத்திருக்க சாவோ வாரை கண்டதுண்டோ இது வந்து பார்த்திங்கன்னா பழமொழி இது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா ஆவாரம் செடிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆவாரம் செடியில் ஏதோ பெரிய நிறைய நன்மைகள் மனித குலத்திற்கு இருக்கும்போல் இருக்குது இதை என்ன நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதனோட இதோடய பூ இலை வேர்பட்ட எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்குது ஒரு பார்த்திங்கன்னா உடம்புல துர்நாற்றங்கள்லாம் அடிச்சுட்டு சூழ் யாருமே கிட்டே நிற்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஆவாரம் பூவை வந்து பொறி பொறிச்சு அதை வந்து அரைச்சி வந்து உடம்புல நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா வாரம் ஒரு முறை ரெண்டு முறையோ ஒரு முறையோ குளிச்சுட்டு வந்தோம்னா உடம்புல வர்ற அந்த துர்நாற்றங்களாக வந்து சரியாக்கி போல் பார்த்திங்கன்னா காலையில் எல்லாருமே டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படி இருக்கிற நம்ம வந்து பார்த்தோம்னா டீ துளுக்குவதில் ஆவாரம் பூவை போட்டு நம்ம டீ சாப்ப டீ வைக்கலாம் மாதிரி இல்லைன்னா டீ குழுவை கூட அந்த ஆவாரம் பூவை போட்டு வச்சோம்னா வச்சு டீ சாப்பிட்டு வந்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோர் வந்து கண்ட்ரோலில் இருக்குது கட்டுக்குள்ள இருக்குது அதிகமாகாது இது வந்து எல்லோருமே பயன்படுத்தலாம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த டீ குடிச்சிட்டு வரதுனால நாவரைச்சி உடல் சூடு இதெல்லாம் வந்து அப்படியே குறை குறைஞ்சிக்கு சரி ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா இந்த ஆபாரம் செடியோட இலையை வந்து பறித்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டு இதை வந்து தீயில் வச்சு வதக்கி சூர்னால் வர்ற புண்ணு இருக்குதுல்ல அந்த புண்ணுக்கு வந்து நம்ம இதை வச்சு கட்டினோம்னா பொதுவாக காலில் வர்ற பொண்ணுகளுக்கு இதை வச்சு அப்படியே கட்டிட்டு வந்தோம்னா அப்படியே அந்த புண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சீக்கிரம் விரைவில் குணமடைஞ்சிடும் இந்த ஆவாரம் பூசடி பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலையுமே இருக்குது எல்லா கால பருவ காலங்களில் எல்லா காலங்கள்லேயுமே இது இயற்கையாகவே ஒரு வளரக்கூடிய ஒரு தாவரம் இது எங்கே எல் எல்லா கிராமப்புறங்களும் எங்கே பார்த்தாலும் எல்லா நகர்புறங்களும் எங்கே பார்த்தாலுமே இருக்கும் நம்ம இதை பிடிங்கலாம் இல்லைன்னா மருந்து கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நன்றி வணக்கம்